அப்பா கிட்ட பெண் இல்ல பேபி. வாழ்க்கையில் நான் இவ்வளோ கார் ஒன்றா பார்த்ததே இல்லை. இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாள் அமைப்பு. இன்றைக்கி என்ன சிறப்பான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிறப்பான வீடியோ தான். அண்ணாமலையாருக்கு உகந்த நாள் சித்ரா பௌர்ணமி நேற்று வந்தது இல்லையா, அதனால வந்து முந்தானித்து நைட்டு வந்து ஆரம்பித்து நேற்று நைட்டு வந்து முடிஞ்சுது. அதனால மாலையிலே வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பஸ்ஸு, காரு, வேனு, ஆம்னி பஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபுல்லாக இங்கே வந்து தங்கிடுவாங்க. எப்பயுமே இது வருஷம் வருஷம் நடக்கிறது தான். ஆனால் நான் வந்து பார்க்கல, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானும் வந்து கூட்டம் எவ்வளோ இன்னைக்கு ஒரு நாள் நான் போகிறேன். இப்போ கிளம்பியாச்சு, கிளம்பிட்டு போனால் ரெண்டு பக்கமும் வந்து அவுட்டர்லேயே பைபாஸ் அவுட்டர்லேயே வந்து ஏகப்பட்ட வண்டி, நிறைய காவல்துறை நண்பர்கள் வந்து ரொம்ப பாவம். நைட்டு பகலும் வந்து கண் முடிச்சுட்டு எல்லா ரூட்லேயுமே திருவண்ணாமலைக்கு வந்து ஒம்பது ரூட் வருதுங்க. ஒம்பது ரூட்லேயுமே வந்து ஏகப்பட்ட வண்டி நிற்கிது. இப்போதான் இவ்வளோ வண்டி ஒன்றா சேர்ந்து பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதால, எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இது வந்து என்ன ஒரு வருஷம் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க வெளியே ஸ்டேட்ல இருந்து, வெளியூர்ல இருந்து. நீங்களும் வந்து கண்டிப்பா கிரிவலம் போகணும் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு போனீங்கன்னா வந்து சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லை, நார்மல் பௌர்ணமி அப்படின்னு வந்து ரொம்ப ஹெவியா கூட்டமா இருக்கும். சித்ரா பௌர்ணமி என்ன ஸ்பெஷலா இருக்கும், நிறைய போயிட்டு சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு போனோம். ஏன்னா போக முடியல, சித்ரா பௌர்ணமிக்கு வந்து இப்போ வந்து போக முடியல. அதனால சும்மா வச்சு போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வெளியே அவுட்டர்லேயே வண்டி நிறுத்திட்டு நாங்கள் அங்கேருந்து தான் போயிட்டு பார்த்தோம். பசங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை காமிச்சு. இந்த பக்கம் எதுவும் கடை இல்லை, இது வந்து நிருதலிங்கம் பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து அதிகமாக ஜூஸ் கடை, டேட்டோஸ் கடை அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி காமராஜர் சிலை இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துலலாம் வந்து இன்னும் நிறைய கடை வந்து இருக்கும். வளையல் கடை, கம்மல் கடை, நிறைய நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கடை ஃபுல்லாக லைனாக போட்டிருப்பாங்க. சரியான கூட்டம், முன்னாடினாலே வந்து செம்ம கூட்டம் வந்துடும், நெரிச்சிட்டு போவாங்க, போகவே வழி இருக்காது. நல்ல வேலை நாங்கள் போனப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது, கொஞ்சமாக குறைஞ்சிருந்ததே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் போகுது பாருங்கள். ரோடு ஃபுல்லாகவே அடைச்சிட்டாங்க, இந்த மேலே பாதையிலையுமே வந்து போகிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு தடவையாவது அண்ணாமலையாரை வந்து தரிசிச்சிருங்க. ஏன்னா இதுதான் வந்து அண்ணாமலையாரோட வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக நாங்கள் போகணும் அப்படின்னு நடந்து கண்டிப்பாக கிரிவலம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நேற்று வந்து வாங்க முடியல எதுவுமே. ஸோ நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வரும்போதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வண்டி. கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு நீங்களும் வாங்க, வந்து அந்த அண்ணாமலையாரோட இரவில் வந்து வாங்கிக்கோங்க. ஆந்திரா கர்நாடகெல்லாம் அந்த பைபாஸ் நம்ம ரோட்டில் வந்துடுறாங்கல்ல, அங்கே நான் இருக்க கடை, கம்மல் கடை, வளையல் கடைலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். போகும் எப்படியும் வாங்கிறது கண்டிப்பாக காமிக்கிறேன். கிளாஸ்லாம் பார்க்கணுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கடைசி அண்ணாமலையாரை வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. Thank you, bye.